தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய பொது முடக்கம் நீட்டிப்பு தடுப்பு விதிகளை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கவும் அரசு உத்தரவு தமிழகத்தில் கடைசி நாள் பிரச்சாரத்தை 2 மணி நேரம் கூடுதலாக மேற்கொள்ளலாம் வேட்பாளர்களுக்கு தமிழக தேர்தல் ஆணையம் அனுமதி நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தரும் கட்சியை ஏன் தடை செய்ய கூடாது தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் நாளை முதல் கொரோனா தடுப்பூசி போடும் பணி போதிய தடுப்பூசிகள் இருப்பு உள்ளதால் தட்டுப்பாடு ஏற்படாது என சுகாதாரத்துறை விளக்கம் தமிழகத்தில் சுட்டரிக்கும் வெயில் அனல் காற்றால் மக்கள் அவதி 20 மாவட்டங்களில் 5 டிகிரி வரை வெப்பநிலை உயர வாய்ப்பு தமிழகத்திலேயே அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் 109 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகியுள்ளது காஷ்மீர் பிரச்சினையை தீர்த்தால் மட்டுமே அமைதி சாத்தியம் என்று பிரதமர் மோடிக்கு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் கடிதம் எழுதியுள்ளார் இந்திய பருத்தி மீதான இறக்குமதி தடையை பாகிஸ்தான் அரசு நீக்கியுள்ளது மின்கசிவால் ஏற்படும் தீ விபத்துக்களை தடுப்பதற்காக ரயில்களில் செல்போன்களை சார்ஜ் செய்யும் வசதி இரவு நேரத்தில் துண்டிக்கப்படும் என ரயில்வே துறை அறிவித்துள்ளது கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நாள்தோறும் வழங்கப்பட்டு வந்த இலவச தரிசன டிக்கெட் 22,000 15,000 குறைக்கப்படுகிறது வேளாண் பொருட்களின் ஏற்றுமதியை அதிகரிக்க சலுகைகள் அளிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் வரும் 19ஆம் தேதிக்குள் அமெரிக்காவில் 90% பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு முடிக்கப்படும் என அதிபர் ஜோ பைடன் உறுதியளித்துள்ளார் ஐபிஎல் T20 தொடருக்கான டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் கேப்டனாக ரிஷப் பண்ட் அறிவிக்கப்பட்டுள்ளார் இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் புவனேஸ்வர் குமார் சிறப்பாக பந்து வீசியதன் காரணமாக தரவரிசையில் முன்னேறியுள்ளார் சாஃப்ட் சிக்னல் முறை ஐபிஎல் தொடரில் நீக்கப்படுவதாக பிசிசிஐ அறிவித்துள்ளது கொரோனா தொற்று பரவலை பொறுத்து உள்ளூர் அளவில் கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் என மாவட்ட நிர்வாகங்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் April 30 வரை தளர்வுகளுடன் கூடிய பொது முடக்கம் நீட்டிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகளை மாவட்ட நிர்வாகங்கள் துரிதப்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது பரிசோதனைகளை அதிகரித்தல் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து தனிமைப்படுத்துதல் மற்றும் விரைந்து சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகளை மாவட்ட நிர்வாகங்கள் துரிதப்படுத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது கொரோனா பரவலை பொறுத்து மாவட்ட மற்றும் வட்டார அளவிலான உள்ளூர் கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் எனவும் தடுப்பு விதிகளை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கலாம் எனவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் April 4 முடிவடையும் நிலையில் அன்று இரவு 7 வரை தேர்தல் பிரச்சாரம் செய்யலாம் என தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகூ தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இன்று முதல் 5 அனல் காற்று வீசும் என்பதால் பகல் 12 முதல் 4 வரை தேர்தல் பிரச்சாரம் செய்வதை அரசியல் கட்சிகள் தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது
இதை கணக்கில் கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் இறுதி நாளான ஏப்ரல் 4ஆம் தேதி கூடுதலாக 2 மணி நேரம் பிரச்சாரம் செய்து கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 4ஆம் தேதி இரவு 7 மணி வரை தேர்தல் பிரச்சாரம் செய்யலாம் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தெரிவித்துள்ளார். நாளை முதல் 45 வயது உடையவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தொடங்கும் என சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதாகவும் மருத்துவ பணியாளர்கள் போர் வீரர்கள் போல் சேவை செய்து வருவதாகவும் தெரிவித்தார். கொரோனா பரவலை தடுக்க அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் எனவும் பொது நிகழ்ச்சிகள் உள் அரங்க நிகழ்வுகள் அரசியல் கூட்டங்களால் கொரோனா பரவி வருவதாகவும் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்க வருபவர்கள் முகக்கவசம் அணிவதை தலைவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் ஏப்ரல் 2ஆம் தேதி 12 லட்சம் தடுப்பூசிகள் தமிழகத்துக்கு வருகின்றன எனவும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தயவு செய்து அந்த கூட்டத்தை ஏற்படுத்துறவங்க இன்னைக்கு தேர்தல் இருக்கிறதால தேர்தல் கூட்டம் இல்லாம இருக்க முடியாது. ஒரு ஜனநாயக கடமை, கான்ஸ்டிடியூஷன் அரசியல் சட்டமைப்புல ஒரு மிக முக்கியமான கடமை, அதற்கு அவங்க எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அதே நேரத்தில் ஒரு முறையீடு அப்பீல், தயவு செய்து வரவங்களை மாஸ்க் கட்டாயம் அணிய வையுங்க. அந்த பொறுப்பை நீங்க தயவு செய்து யார் ஆர்கனைஸ் பண்றாங்களோ அதை பண்ணினா நமக்கு அந்த பணி சுமை குறையும். தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களை கவர்வதற்காக நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அளிக்கும் கட்சியை தேர்தல் ஆணையம் ஏன் தடை செய்யக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகள் என்ற பெயரில் அரசியல் கட்சிகள் தயாரித்து வரும் தேர்தல் அறிக்கைகளை தடை செய்ய வேண்டும் என மதுரை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அளிக்கும் கட்சியை தேர்தல் ஆணையம் ஏன் தடை செய்யக்கூடாது என்றும் அதே நேரத்தில் அரசியல் கட்சியினர் தரும் பணத்தை பெற்றுக்கொண்டு தங்கள் வாக்குகளை விற்கும் வாக்காளர்கள் நல்ல தலைவர்களை எப்படி எதிர்பார்க்க முடியும் என்றும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. சமூக நலத்திட்டங்கள் என்ற பெயரில் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அரசியல் கட்சியினர் அளிப்பதை தேர்தல் ஆணையம் தடை செய்ய வாய்ப்புள்ளதா என்பதையும் ஆராய வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியது. தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் அது தற்காலிகமானதுதான் என்று தமிழக சுகாதாரத்துறை விளக்கம் அளித்துள்ளது. தமிழகத்தில் 4000க்கும் மேற்பட்ட முகாம்களில் பொதுமக்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. 45 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் தடுப்பூசி போடும் பணிகள் நாளை தொடங்கவிருக்கும் நிலையில் தேவையான தடுப்பு மருந்து இருப்பில் இருந்தாலும் அது குறிப்பிட்ட மையங்களுக்கு சென்றடைவதில் தாமதம் ஏற்படுவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தனியார் மருத்துவமனைகளில் கோவாக்சின் தடுப்பு மருந்துக்கு மட்டுமே தட்டுப்பாடு நிலவுவதாகவும் கோவிஷீல்டு மருந்து தொடர்ந்து கிடைப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுதினம் 7 லட்சம் டோஸ் தடுப்பு மருந்து மத்திய அரசிடமிருந்து வரவுள்ள நிலையில் நிலைமை சீராகும் என சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் அனல் காற்று வீசுவதால் சென்னை உள்பட 20 மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 5 டிகிரி வரை உயரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வடமேற்கு திசையிலிருந்து தமிழகம் நோக்கி தரைக்காற்று வீசுவதால் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை ஆகிய 20 மாவட்டங்களில் இயல்பை விட அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸிலிருந்து 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது. மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸிலிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும். இதேபோல புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களிலும் வெப்பநிலை அதிகரிக்கும். இதன் காரணமாக ஒரு சில இடங்களில் அனல் காற்று வீசக்கூடும். பொதுமக்கள் நண்பகல் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை வெளியில் செல்வதை தவிர்க்கவும் வேட்பாளர்கள் பரப்புரையை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கோவிஷீல்டு தடுப்பூசியின் பயன்பாட்டு காலத்தை 6 மாதத்திலிருந்து 9 மாதமாக நீட்டிக்க மத்திய மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகம் அனுமதி அளித்துள்ளது. இது தொடர்பாக கோவிஷீல்டு மருந்தை தயாரிக்கும் சீரம் நிறுவனம் அனுப்பியிருந்த கோரிக்கையை ஏற்பதாக மருந்து கட்டுப்பாட்டுத்துறை இயக்குநர் சோமானி தெரிவித்துள்ளார். இதையடுத்து கோவிஷீல்டு மருந்துகளை அவற்றின் தயாரிப்பு தேதியிலிருந்து 6 மாதங்களுக்கு பதில் 9 மாதங்கள் வரை பயன்படுத்த முடியும். எனினும் மருந்துகளின் கையிருப்பு, தயாரிப்பு காலம் உள்ளிட்ட விவரங்களை
தங்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் இந்த அனுமதியை மருந்து கட்டுப்பாட்டுத்துறை வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை சூளையில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த தபால் வாக்குப்பதிவை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாநகராட்சி ஆணையருமான பிரகாஷ் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஏப்ரல் 6 தேதிக்கு பின் மாஸ்க் அணிவதை கட்டாயமாக்க பல்வேறு கடுமையான நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் இதுவரை 7.5 லட்சம் பேர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர் எனவும் கூறினார். கொரோனா பரவலை தடுக்க காய்ச்சல் முகாம்களை அதிகரிக்க உள்ளதாக கூறிய அவர், கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்த ஆபரேஷன் ரிங் ஷவர் நடத்த உள்ளதாக மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்தார். நாளை இந்த நாட்கள் தாண்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்னா வந்து ஒன்னு கம்ப்ளீட்டா வந்து இந்த ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்னு சொல்ற மாதிரி இந்த மாஸ்கிங் பிஹேவியர் வந்து ரொம்ப ஆழமா வந்து என்போஸ் பண்ணி ஃபைன் இம்போசிஷன் சில நிறுவனங்கள் அல்லது ஹோட்டல்ஸ் இந்த மாதிரியான கல்யாண மண்டபங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வயலேஷன்ஸ் இருக்குதோ அங்கெல்லாம் ரூத்லெஸ்ஸாக வந்து கிளாம்ப் டவுன் பண்ண போகிறோம். லாக்டவுன் அந்த லாக்டவுன்னா அந்த பர்டிகுலர் மையத்தை வந்து சில நேரங்களில் கடுமையாக முடிவு எடுத்தால் தான் முடியும். நம்ம சொல்லி சொல்லி கேட்கலினா வந்து அடுத்தது வந்து வேறு வழி இல்லாமல் ஃபைனல் வெப்பன் நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. அந்த மையத்தை வந்து பூட்டி சீல் வைக்கிற வரைக்கும் நம்ம சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க வசதியாக நாளை முதல் 5 தேதி வரை சென்னையிலிருந்து 3090 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சட்டசபை தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க வசதியாக சிறப்பு பேருந்துகளை அரசு போக்குவரத்து கழகங்கள் ஏற்பாடு செய்துள்ளன. நாளை முதல் 5 தேதி வரை சென்னையில் இருந்து தினசரி இயக்கக்கூடிய 2225 பேருந்துகளுடன் 3090 சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் 14215 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. கோவை, திருப்பூர், சேலம், பெங்களூரு ஆகிய இடங்களில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு 2644 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. நாளை முதல் 3 தேதி வரை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்துகள் இயக்கப்பட உள்ள நிலையில் 4-5 தேதி ஆகிய 2 நாட்கள் மாதவரம், கே கே நகர், தாம்பரம் பேருந்து நிலையங்கள், தாம்பரம் ரயில் நிலைய பேருந்து நிறுத்தம், பூந்தமல்லி, கோயம்பேடு ஆகிய பேருந்து நிலையங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகனங்களை சோதனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் மலைக்கோட்டை அருகே வாகனங்களை பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். அப்போது அங்கு வந்த காரை சோதனை செய்தபோது அதில் 5 கிலோ 961 கிராம் நகைகள் இருந்துள்ளது. இதற்கு உரிய ஆவணம் இல்லாததால் கிழக்கு வட்டாட்சியரும் தேர்தல் அலுவலருமான குகனிடம் தேர்தல் பறக்கும் படையினர் நகைகளை ஒப்படைத்தனர். நகைகளை எடுத்து வந்த 3 நபர்களிடம் விசாரணை செய்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தொகுதிக்குட்பட்ட பெரிய கோளாப்பாடி கிராமத்தில் கார்த்திக் என்ற மனநலம் பாதித்த இளைஞர் தபால் வாக்கு போட வரும்பொழுது தேர்தல் அலுவலக உதவியாளர் சரவணன் எந்த சின்னத்தில் வாக்களிக்கப் போகிறீர்கள் என்று கேட்டு அதை மீறி வேறு ஒரு சின்னத்தில் வாக்களித்து பெட்டியில் போட்டுள்ளார். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அனைத்து தபால் வாக்குகளை மறுபடியும் போடச் சொல்லியும் சரவணனை கைது செய்ய வலியுறுத்தியும் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பின்னர் போலீசார் சரவணனை கைது செய்த பின்னர் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். கொரோனாவால் உயிரிழந்த மருத்துவர் ஹெர்குலன் சைமனின் உடலை வேலங்காடு மயானத்திலிருந்து தோண்டி எடுத்து கீழ்ப்பாக்கம் கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த நரம்பியல் மருத்துவர் ஹெர்குலஸ் சைமன் கடந்த ஆண்டு ஏப்ரல் 20 தேதி கொரோனா பாதிப்பால் உயிரிழந்தார். கீழ்ப்பாக்கம் கல்லறை தோட்டத்தில் அவரது உடலை அடக்கம் செய்ய சென்றபோது பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து அவரின் உடல் வேலங்காடு இடுகாட்டில் அடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் சைமனின் மனைவி ஆனந்தி வேலங்காட்டிலிருந்து கணவரின் உடலை எடுத்து கீழ்ப்பாக்கம் கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்ய அனுமதி கேட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி அப்துல் குத்துஸ் மருத்துவர் ஹெர்குலஸ் சைமனின் உடலை தோண்டி எடுத்து கீழ்ப்பாக்கம் கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்ய உத்தரவிட்டார். இலங்கை கடலில் மீன்பிடிக்க எந்த வகையிலும் இந்தியாவிற்கு அனுமதி அளிக்கவில்லை என்று இலங்கை மீன்வளத்துறை அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார்.
இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடிக்க இந்திய மீனவர்களுக்கு அனுமதி கேட்டு இந்தியா கடந்த 5 வருடங்களாக கோரிய போதிலும் அதற்கான அனுமதியை இதுவரை வழங்கவில்லை என்று தெரிவித்த அவர் 5 கட்ட பேச்சுவார்த்தையிலும் அதனை தாங்கள் நிராகரித்திருப்பதாக தெரிவித்தார். கோவை தொண்டாமுத்தூர் தொகுதிக்குட்பட்ட குனியமுத்தூர் பகுதியில் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், நான் தேர்தலின் போது மட்டும் வருகின்ற அரசியல்வாதி அல்ல, உங்களை தேடி அடிக்கடி வரக்கூடிய ஒரு நபர் என்றும் ஆர் ஆசா முதலமைச்சர் குறித்து பேசியதே மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் எனவும் பேசினார். நீண்ட நாட்களுக்கு பின் பங்கு சந்தைகளில் ஏற்றம் காணப்பட்டது. வர்த்தகத்தின் துவக்கத்தில் உயர்வுடன் தொடங்கி 50,000 புள்ளிகளை தக்க வைக்கும் என எதிர்பார்த்த நிலையில் மீண்டும் சரிவை நோக்கி சென்றது. மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 627 புள்ளிகளும் தேசிய பங்குச்சந்தைகள் நிப்டி 154 புள்ளிகள் சரிந்தது. வர்த்தகத்தின் முடிவில் கேஎல் யுனைடெட் பாஸ்பரஸ் தலா 2%, கிராசின் ஐடிசி பஜாஜ் பின்சவ் தலா 1% உயர்வுடன் வர்த்தகத்தை நிறைவு செய்தன. சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் மணி காமலாபுரம் பொட்டியபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு ஒவ்வொரு கிராமத்திலும் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் கட்சி நிர்வாகிகள் ஆளுயர மாலை அணிவித்தும் வரவேற்பு அளித்தனர். அப்போது அவர் பேசுகையில், ஒவ்வொரு மாதமும் மக்களை சந்திப்பேன் எனவும் தொகுதியில் மக்களின் குறைகளை கேட்டறிந்து நிறைவேற்றி தருவேன் எனவும் உறுதியளித்தார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி திமுக கூட்டணி கட்சி வேட்பாளரும் மக்கள் விடுதலை கட்சி தலைவருமான முருகவேல் ராஜன் நிலக்கோட்டை பள்ளப்பட்டி பகுதியில் தீவிர பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அவர் பேசுகையில், அதிமுக வேட்பாளர் தேன்மொழி நிலக்கோட்டை தொகுதி மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு 7 ஆண்டுகள் சட்டமன்றத்தில் ஏதும் செய்யாமல் தற்போது தான் வைத்திருக்கும் பணத்தை கொண்டு வெற்றி பெறலாம் என நினைக்கிறார் என குற்றம் சாட்டினார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் எம்எல்ஏ பொன் சரஸ்வதி கோவை நீலாம்பூர் பகுதியில் 107 பிளாட்டுகளுக்கு தனது இறந்து போன தங்கைக்கு பதிலாக தனது போட்டோவை ஒட்டி கைநாட்டு வைத்து போலியாக கிரயம் செய்துள்ளார். மேலும் நகராட்சியில் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஒப்பந்த பணியாளர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி காட்டி சுமார் 25 கோடி அளவுக்கு ஊழல் செய்துள்ளார் என நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் சின்ராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் முடிவதற்கு சில நாட்களே உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் வேட்பாளர்கள் வாக்காளர்களை கவரும் வகையில் புது புது யுத்திகளை கையாண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் ஃபாத்திமா ஃபர்கானா என்ற பெண் வேட்பாளர் போட்டியிடுகிறார். அவர் மாப்பிள்ளை குப்பம் மேல்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ராயல் என்ஃபீல்டு இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்று வாக்கு சேகரித்தார். காசு கொடுக்குறாங்க, இவங்க காசு கொடுக்குறாங்க, எதனா பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்களுக்கு நம்ம போய் வாக்கு அளிக்காமல் நல்ல தகுதியான வேட்பாளர் இவர் வந்தால் நம்ம ஊருக்கு நல்லது பண்ணுவாருன்னு தெரிஞ்சவங்களை பார்த்து நம்ம ஊருக்கு எந்த வேட்பாளர் அவர் கரெக்டாக வருவார் அப்படிங்கிறது இவர் வந்தால் அப்போ நல்லது பண்ணுவாருன்னு நினச்சா அவருக்கு வாக்களிங்க. ஸோ ஒரு ஸ்காலர்ஷிப் ஆகட்டும், எந்த திட்டமாட்டும் எங்களுக்கு நல்லது செய்கிறவங்களுக்கு என்னோடய ஓட்டு கட்டாயமாக இருக்கும். எனக்கு எந்த கட்சிக்காரங்க எங்களுக்கே தெரியாது, யார் எது போ நல்லது போடுத்துனாங்கன்னா நாங்கள் போடுவோம். ஏமாற்று வேலைகள் செய்கிறவங்களை நாங்கள் வெறுத்துருவோம். ஏமாற்று வேலைகள் நிறைய நடக்கு. இந்த ஏரியாவிலேயே இருக்கக்கூடியவங்களும் இந்த ஏரியாவுக்கு நலத்திட்டங்கள் எதுவும் பண்ணணுங்களும் மக்களுக்கு நல்ல அறிமுகமானவங்களா பார்த்து தான் நாங்கள் வாக்கு சேகரிக்கிறோம். லோக்கலில் இருக்கக்கூடியவங்கன்னா எந்த பிரச்சனைகளுக்கு நம்ம தகவல் கொடுக்கவோ அவங்கள பார்த்து அவங்கள என்னன்னாலே நாங்கள் சொன்ன தகவலுக்கு நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது கேட்குறது ஈஸியாக இருக்கும். பிள்ளைங்க நல்லா படித்து இருக்கு, அதுகளுக்கு பிஎட்டு பாத்தியார் வேலைகளுக்குன்னா வேலை போட்டு கொடுக்கணும். படித்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குங்க. எங்கள் பையன் படிக்க அந்த படிப்பு, அதனால வேலை வாய்ப்பு கேட்கும். இன்றைக்கி இருக்கிற விலைவாசின்னு ரொம்ப திகிரும்படாக இருக்குது. 100 ரூபா வேலை சம்பளம் வாங்குறாங்கன்னா ஒரு செலவு 200 ரூபாய் போகுது. ஏன்னா எல்லா விலைவாசி கூட போது நம்ம யாரும் அடிப்படும் நமக்கு அதுக்கு அதுக்கு
சரியும்போது அந்த ஆளுக்கு தான் பார்த்து போட்டு பண்ணணும். ஏன்னா நம்ம அடித்தட்டு மக்க நடுத்தர மக்க யார் அவங்க தேவைகளை பூர்த்தி செய்கிறாங்களோ அந்த மாதிரி கட்சிகளுக்கு ஓட்டு போடுறது நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு நல்லது. ஊருக்குள்ளே தெரிஞ்சா நல்ல மனுஷங்கிறது தெரியும்ல, யார் நல்லா செய்வாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் செய்வோம். மக்கள் பொதுமக்களுக்கு நல்லா செய்யக்கூடிய யார் இருக்காங்களோ அவளை பார்த்து போடணும், அவங்கள பார்த்து நல்லா அவளை பார்த்து ஓட்ட போட்டுக்கிறோம். நீ தான் நடைமுறையை பார்த்து தெரிஞ்சு போகும் இல்லையா? தஞ்சை மாவட்டத்தில் மேலும் ஒரு கல்லூரியில் 8 பேராசிரியர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அம்மாவட்டத்தில் ஏற்கனவே 16 பள்ளிகளில் 817 மாணவர்களுக்கும் 6 கல்லூரியில் 71 மாணவர்களுக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்த நிலையில் மேலும் புதிதாக கும்பகோணம் அரசு மகளிர் கல்லூரி பேராசிரியர்கள் 8 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாதிப்பு எண்ணிக்கை 267 உயர்ந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி முத்துமாரியம்மன் பங்குனி பொங்கல் விழாவை முன்னிட்டு பக்தர்கள் தங்களின் உடல் முழுவதும் களிமண் சகதியை பூசி வீதி உலா வந்து அம்மனுக்கு நேற்றைக் கடன் நிறைவேற்றினர். கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் இந்த விழாவில் உடல் முழுவதும் களிமண் சகதியை பூசி சேத்தாண்டி வேடம் அணிந்து பக்தர்கள் முக்கிய வீதிகளின் வழியாக கழுத்தில் பூமாலை போட்டு கையில் வேப்பிலையை பிடித்துக் கொண்டு வீதி உலா வருவது வழக்கம். கோவிலை 3 முறை சுற்றி வரும் பக்தர்கள் கோவிலுக்கு உள்ளே செல்லாமல் கோவில் முன்பாக நின்றும் தரையில் படுத்து உருண்டும் வழிபடுகின்றனர். திருப்பதி ஏழுமலையானுக்கு பக்தர்கள் செலுத்திய 2.5 கோடி மதிப்பிலான தலைமுடிகள் சீன எல்லையில் மீட்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையானுக்கு நேர்த்திக் கடனாக தலைமுடியை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் செலுத்தி வருகின்றனர். இவ்வாறு காணிக்கை செலுத்தப்பட்ட தலைமுடிகள் தரம் பிரிக்கப்பட்டு சுத்தப்படுத்தி பாதுகாக்கப்பட்டு 3 மாதங்களுக்கு ஒருமுறை இ டெண்டர் மூலம் ஏலம் விடப்படுகிறது. இவற்றை ஏலம் எடுக்க வெளிநாட்டவர் மிகுந்த ஆர்வம் காட்டி வரும் நிலையில் இவை சீனா, இலங்கை, தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்னர் மிசோரம் அருகே சீன எல்லையில் வாகனங்களை அசாம் ஆயுதப்படையினர் தணிக்கை செய்தபோது சரக்கு லாரியில் 120 தலைமுடி மூட்டைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதன் மதிப்பு சுமார் 2.5 கோடி இருக்கும் என்றும் இதுகுறித்து விசாரணை நடத்தியதில் இவை அனைத்தும் திருப்பதி ஏழுமலையானுக்கு பக்தர்கள் காணிக்கையாக வழங்கியவை என தெரியவந்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு 173 சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர் வெங்கடேசனுக்கு ஆதரவு தெரிவித்து அக்கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் இல கணேசன் பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார். பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மகாபாரதத்தில் உள்ள அர்ஜுனன் என்றும் எதிர்க்கட்சியில் உள்ள ஸ்டாலின் துரியோதனன் என்றும் விமர்சனம் செய்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் கூட்டணியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் விஜயை ஆதரித்து அக்கட்சியின் நிறுவன தலைவர் பாரிவேந்தர் காணி பேருந்து நிலையம் அருகே தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அண்ணாவால் தொடங்கப்பட்ட திமுகவும் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட அதிமுகவும் இன்றைக்கு ஒருவரை ஒருவர் மாறி மாறி ஊழல் புகார் கூறுகின்றனர். அண்ணாவும் எம்ஜிஆரும் நல்ல திட்டங்களுக்காக கட்சியை தொடங்கினர். ஆனால் இன்றைக்கு அந்த கட்சிகளுக்கு கொள்கையே இல்லாமல் போய்விட்டது என கூறினார். மேலும் பேசிய அவர், ராஜ பரம்பரை போல மன்னர் பரம்பரை போல தமிழகத்தை ஆள்வதற்கு அதிமுகவும் திமுகவும் நினைக்கின்றது, அதை மக்கள் அனுமதிக்க கூடாது என பேசினார். திமுக வந்தது, திமுக ஒருத்தர் வந்தாரு, அவங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிட்டு ஒருத்தர் அண்ணா திமுக ஆரம்பிச்சாரு. இந்த ரெண்டு கட்சிகளுமே இன்னைக்கு மாறி மாறி 53 வருஷமா ஓட்டு போடுறீங்க. நீங்க ஓட்டு போடுறீங்க, அவங்க நல்ல குடும்பம் நல்ல வசதியா இருக்கு, பரம்பரை பரம்பரையா தாத்தா போனா பிள்ளை பிள்ளை போனா வேற அப்படி ராஜவம்சம் மாதிரி மன்னராட்சி மாதிரி இவங்க என்ன செய்யறாங்கன்னா தமிழ்நாடு ஜனநாயகத்தை விட்டுட்டு எங்கன்னா தமிழ்நாடை பொறுத்தவரை ஜனநாயகமே பேசாதீங்க. நாங்க பரம்பரை ராஜா மன்னர் பரம்பரை. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு 173 சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர் வெங்கடேசனுக்கு ஆதரவு தெரிவித்து அக்கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் இல கணேசன் பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார். பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மகாபாரதத்தில் உள்ள அர்ஜுனன் என்றும் எதிர்க்கட்சியில் உள்ள ஸ்டாலின் துரியோதனன் என்றும் விமர்சனம் செய்துள்ளார்.
நடத்தை விதிகளை மீறும் வகையில் தான் எதுவும் பேசவில்லை என திமுக எம்பி ஆர் ராசா தேர்தல் ஆணையத்தில் விளக்கம் அளித்துள்ளார். முதல்வர் பழனிசாமி மற்றும் அவரது தாய் குறித்து ஆர் ராசா தரக்குறைவாக பேசியதாக தேர்தல் ஆணையத்தில் அதிமுகவினர் புகார் அளித்தனர். இது தொடர்பாக விளக்கம் அளிக்க ஆர் ராசாவுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்ட நிலையில் டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையத்துக்கும் சென்னையில் உள்ள மாநில தேர்தல் அதிகாரிக்கும் ஆர் ராசா விளக்க கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறும் வகையில் தான் எதுவும் பேசவில்லை என்றும் நியாயமான விரிவான விசாரணை நடத்தினால் தன் மீதான குற்றச்சாட்டுகள் தவறு என்பது தெரியவரும் என குறிப்பிட்டுள்ளார். கடிதத்தை தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அளித்த ஆர் ராசாவின் வழக்கறிஞர் பச்சையப்பன் அதிமுகவின் புகார் குறித்த முழு விவரங்களை அறிந்த பின்னர் முழு விளக்கம் அளிப்பதாகவும் ஆர் ராசா குறிப்பிட்டுள்ளதாக கூறினார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் ராஜகண்ணப்பனை ஆதரித்து திமுக மகளிர் அணி செயலாளர் கனிமொழி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சியில்தான் கேஸ் மற்றும் பெட்ரோல் விலை உயர்ந்து கொண்டே செல்வதாக குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா அணி வெற்றி பெற்றால் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு அதிகமாக நிதி ஒதுக்கப்படும் என உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். கோவை தெற்கு தொகுதியில் பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிடும் வானதி ஸ்ரீனிவாசனை ஆதரித்து யோகி ஆதித்யநாத் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுகவும் காங்கிரசும் வெற்றி பெற்றால் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது எனவும் அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட தமிழக மக்கள் 120 கோடி ரூபாய் நன்கொடை அளித்ததற்கு நன்றி எனவும் ஆதித்யநாத் குறிப்பிட்டார். அம்பத்தூர் திமுக வேட்பாளர் ஜோசப் சாமுவேலுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதால் திமுக பொருளாளர் டி ஆர் பாலு அம்பத்தூர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கோவில்பட்டியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக வைகோவின் மகன் துரை வையாபுரி பிரச்சாரம் மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சர் கடம்பூர் ராஜு மற்றும் டி டி வி தினகரன் ஆகியோர் பணம் மற்றும் ஜாதியை நம்பி தேர்தலில் போட்டியிடுவதாக விமர்சித்தார். மதுரை தெற்கு தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் பூமிநாதனுக்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதிமுக கொள்கை ரீதியாக வைத்த கோரிக்கைகளை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் தாங்கள் கூட்டணி அமைத்துள்ளதாகவும் தமிழகத்திற்கு மத்திய அரசு பல வளர்ச்சி திட்டங்களை தந்துள்ளது எனவும் அமைச்சர் கடம்பூர் சி ராஜு தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தில் தான் விஷமத்தனமாக பேசியதாக கூறி வரும் வைகோ அதனை நிரூபித்தால் அரசியலை விட்டு விலக தயாராக இருப்பதாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது அமைச்சர் கடம்பூர் சி ராஜு தெரிவித்தார். அவருடைய கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளர் ஆதரித்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கடன் தள்ளுபடி கூடுதல் நிதி வழங்க வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாக இருந்ததாகவும் ஆனால் இது தொடர்பாக பிரதமர் நேற்று எந்தவொரு அறிவிப்பும் வெளியிடவில்லை என தெரிவித்தார். கூட்டணியில் முதல்வர் வேட்பாளராக ரங்கசாமியை அறிவிப்பார் என எதிர்பார்த்த நிலையில் முதல்வர் குறித்து அறிவிக்காததால் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினரை பிரதமர் ஏமாற்றியுள்ளதாகவும் தெரிவித்தார். திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய ரவியை ஆதரித்து பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் டி ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சுயசார்பு இந்தியா என்று பிரதமர் மோடி பேசி மக்கள் நலனை புறக்கணித்து கார்ப்பரேட்களையும் அந்நிய முதலீட்டாளர்களையும் சார்ந்திருக்கின்ற நாட்டை உருவாக்கி வருவதாகவும் தமிழகம் வந்த மோடி பெண்கள் மீது அக்கறை இருப்பது போல பாசாங்கு செய்து இருப்பதாகவும் மேலும் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவாரா எனவும் கேள்வி எழுப்பினார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருமுல்லை வாசல் மீனவ கிராமத்தில்
மயிலாடுதுறை மற்றும் நாகை மாவட்ட சுருக்குமடி வலை பயன்படுத்தும் 20 கிராம மீனவர்கள் இடையே ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கடந்த 18ஆம் தேதி முதல் சுருக்குமடி வலைக்கு அனுமதி வழங்க வலியுறுத்தி திருமுல்லைவாசல், பழையார், பூம்புகார், மடவாமேடு, நம்பியார் நகர், தர்காஸ் உள்ளிட்ட 20 கிராம மீனவர்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டமும் வேலைநிறுத்த போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர். 20 கிராம மீனவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் அரசு அதிகாரிகள் அளித்த உறுதி மற்றும் கட்சி வேட்பாளர்கள் அளித்த வாக்குறுதியின் பெயரில் தங்களது தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். பயிற்சி காலம் நிறைவடைந்தும் பணி நீட்டிப்பு வழங்காததை கண்டித்து மதுரை அரசு மருத்துவமனை பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எப்போதும் பயிற்சி காலம் நிறைவடையும் இறுதி மாதத்தின் போது பணி நியமனம் செய்யப்படும். ஆனால் இம்முறை மேலும் 2 மாதங்களுக்கு பயிற்சி நீட்டிப்பு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் மருத்துவ கல்வி இயக்கத்தின் இந்த நடவடிக்கையை கண்டித்தும் உடனடியாக தங்களுக்கு மருத்துவர்களுக்கான அங்கீகாரம் வழங்க வலியுறுத்தியும் மதுரை அரசு மருத்துவமனை பயிற்சி மருத்துவர்கள் போராட்டம் செய்தனர். இதேபோல் திருச்சியிலும் அரசு மருத்துவமனையில் இளநிலை பயிற்சி மருத்துவர்கள் 150க்கும் மேற்பட்டோர் இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கனியன் பூங்குன்றனார் நினைக்கிறேன். கண்ணதாசன் பழமொழிய சொல்லி இருக்கிறாங்க. திருமூலர் அரியலூர் சின்னக்கடை தெருவில் உள்ள தண்டபாணி நகைக்கடையில் 7 பேர் கொண்ட வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து நடைபெற்று வரும் 2 நாள் சோதனையில் கடையில் இருந்த 50 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் உரிய ஆவணங்களை தாக்கல் செய்து பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ளனர். திருத்தணி நகராட்சிக்கு உட்பட்ட ராஜா தேசிய நகர் பகுதியில் குடிசை வீட்டில் வசித்து வருபவர் ரம்ஜானி. இவரது கணவர் கடந்த 18 வருடங்களுக்கு முன்பு பிரிந்துவிட்ட சூழ்நிலையில் திருத்தணி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் இவரது 2வது மகள் சான்மாவுக்கு கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் காலில் புற்றுநோய் கட்டி ஏற்பட்டுள்ளது. இதனால் நடக்கவும் உட்காரவும் முடியாமல் அவதிப்பட்ட சாம்னாவை தாய் ரம்ஜானி தூக்கிக் கொண்டே மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். பிளஸ் 2 படிக்கிறா, பாப்பாவுக்கு கேன்சர் கட்டியிருக்குன்னு சொன்னாங்க. சிச்சனில் பார்த்தோம். திருத்தணிலேருந்து வந்து ஜிஹெச்சுக்கு கூட்டினு போங்கம்மா, இங்கே முடியாது அப்படின்னாங்க. ஆனால் ஜிஹெச்சுக்கு போனோம். ஜிஹெச்சுக்கு போனால் வந்து அவங்க பண்ணுறம்மா ஆப்ரேஷன் சொன்னாங்க, பயாப்ஸெல்லாம் பண்ணாங்க. அவெல்லாம் சரி வீட்டுக்கு போயிட்டு 10 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னாங்க. பாப்பா அப்போ போன வருஷத்தில் வந்து +1 எக்ஸாம் எழுதினிருந்தா, அந்த எக்ஸாம் எழுதிட்டு போகலாம்மா அப்படின்னு சொன்னாங்க. அவளில் வந்து கொரோனா வந்துச்சு. கொரோனா வர கட்டி சரி தனியார்லன்னு பார்க்கலாம், அங்கே போக முடியாதுன்னு சொல்லிட்டு தனியார் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனோம். அடியாருக்கு, காஞ்சிவரத்துக்கு, நம்ம அரக்கோணத்துலலாம் போய் பார்த்தோம். பார்த்தா அவங்க வந்து 3 லட்சரூபா ஆகும்னு சொன்னாங்க. எங்களாண்ட வசதி இல்லை சார். அதனால் 1 மாசம் நாங்கள் வீட்லேயே இருந்துட்டோம். 2 மாசம் இருந்துட்டோம். 1.5 மாசம் வீட்லேயே இருந்துட்டோம். 2வது மாசம் போனோம். போனால் அவங்க ஃபஸ்ட்லேருந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. அம்மா இப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியாது, கீமோ மருந்து தான் ஏற்றுறேன் அப்படின்றாங்க.
இப்போ எங்களாண்ட வசதி இல்லை எதுவும் இல்லாதனால அங்கேயே பார்த்துன்னு இருக்கிறோம். அங்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் எனவும் அவ்வாறு செய்தாலும் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் எனவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கொரோனா காரணமாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் வருமானமும் இன்றி அவசரத்திற்கு ஆம்புலன்ஸ் வசதியும் கிடைக்காததால் கடந்த ஓராண்டாக வீட்டிலேயே முடங்கிய சாம்னா மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளார். இப்போ வந்து கன்னியாரிலெல்லாம் பார்த்துன்னு இருக்கேன். இப்போ ட்ரெயின் போகிறதுக்கு வரத்துக்கு என்னால் முடியல. பஸ்ஸில் காரில் போனோன்னாக்கா காரில் போனோன்னாக்கா மூணாயிரரூபா கேட்குறாங்க. எங்களாண்ட வசதி இல்லை 3000 ரூபா கொடுத்துட்டு போகிறதுக்கு. அது மாதிரியும் போனேன். எப்படி ஒரு 3 மாதம் போனோம் அதே மாதிரி 10 நாளைக்கு ஒரு வாட்டி 3000 ரூபா கொடுத்து கடன் வாங்கி அங்கங்கே ஒட்டி பெட்டி எடுத்துன்னு போனேன். இந்த ஓஏபி காசெல்லாம் 1000 ரூபா வருது, அதை வச்சுன்னு குடும்பத்தை தள்ளின்னு இருக்கேன். எங்களுக்கு யாரும் பார்க்குறவங்க யாரும் கிடையாது. பார்த்து காப்பாற்றி கொடுங்க. ஊரடங்கு தளர்வுக்கு பிறகு பல மருத்துவமனைகள் கைவிட்ட பிறகு சென்னை பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளார் சான்மா. ஆனால் அங்கும் அறுவை சிகிச்சை செய்ய முடியாது என கூறி வலி நிவாரணி ஊசி போட்டு உள்ளனர். வறுமையில் வாடும் சூழ்நிலையில் 10 நாட்களுக்கு ஒருமுறை அந்த ஊசியை போட வேண்டியுள்ளதால் சாம்னா குடும்பம் தவித்து வருகிறது. தினம்தோறும் வலியால் துடித்து வரும் சாம்னாவுக்கு அரசு விரைந்து மருத்துவ உதவி அளிக்க வேண்டுமென குடும்பத்தினரும் உறவினர்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பழனியில் பங்குனி உத்தர திருவிழாவை முன்னிட்டு அந்தரத்தில் தொங்கியபடி பறவைக்காவடியில் வந்த பக்தர்கள் நேர்த்திக் கடன் செலுத்தினர். பறவைக்காவடியில் தொங்கியபடி 5 பக்தர்கள் தங்களது உடல்கள் முழுவதும் அழகு குத்தி அலங்கரிக்கப்பட்ட ராட்சத கிரேனில் தொங்கியபடியே மேளம் அடித்துக் கொண்டு வந்து பழனி மலையை கிரிவலம் வந்து பாத விநாயகர் கோவிலில் நேர்த்திக் கடன் செலுத்தி நிறைவு செய்தனர். மேலும் ஆண்கள் பெண்கள் என அழகு குத்தியும் தீர்த்த காவடிகள் எடுத்தும் பழனி முருகனை தரிசனம் செய்தனர். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நரசிங்கனூர் பூரைக்கொடிசி பகுதிகளில் உள்ள பனை தொழிலாளர்கள் காவல்துறையினர் தங்கள் மீது தொடர்ந்து பொய் வழக்கு போடுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இவர்கள் கோடை காலங்களில் பனை மரங்களிலிருந்து பதநீர் இறக்கி பனை வெள்ளம் தயாரிப்பதை தொழிலாக செய்து வரும் நிலையில் பதநீர் இறக்கும் தொழிலாளர்களை காவல்துறையினர் கைது செய்து சாராய வழக்கு போடுவதாக தெரிவித்துள்ளனர். போலீசாரை கண்டித்து வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றியும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் அவர்கள் அறிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே கால்நடைகளுடன் கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி KRB அணை கட்டும்போது அங்கிருந்த மக்கள் சூளகிரி சுற்றுப்புற பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்தனர். நீண்ட காலமாக தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டும் இந்த கிராம மக்கள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றியும் தங்களின் ஆடு மாடுகளுடன் ஊரின் நடுவே கையில் கருப்பு கொடி ஏந்தியும் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கீழ்வில்லிவனம் கிராமத்தில் இருளர் காலனியில் 80க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இதில் 60 நபர்களுக்கு ஓட்டுரிமை உள்ளது. ஆனால் 63 வயதான மூதாட்டி குப்பு, 32 வயதான ரேணுகா ஆகியோர் இதுவரை நடைபெற்ற எந்த தேர்தல்களிலும் வாக்களிக்க முடியாத சூழலில் உள்ளதால் எதிர்வரும் சட்டமன்ற பொதுத்தேர்தலிலாவது தங்களுடைய வாக்கை பதிவு செய்ய வேண்டுமென எதிர்பார்த்து அரசாங்கத்திடமும் வருவாய்த்துறையிடமும் கோரிக்கை வைத்துள்ளனர். வருகின்ற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் மக்கள் நீதி மையத்தின் கூட்டணி கட்சியான இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் ராம்குமார் போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து இந்திய ஜனநாயக கட்சி பொதுச்செயலாளர் ஜெயசீலன் ராசிபுரம் மற்றும் பட்டணம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் பேசுகையில் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சி வெற்றி பெற்றால் ஆண்டு ஒன்றுக்கு 300 மாணவர்களுக்கு SRM பல்கலைக்கழகத்தில் இலவசமாக கல்வி வழங்கப்படும் எனவும் மேலும் திருச்சி மற்றும் சென்னையில் உள்ள மருத்துவமனையில் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து வரும் அனைத்து மக்களுக்கும் இலவசமாக மருத்துவம் வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்தார். என் அன்பு தம்பி ராம்குமாரை நீங்க ஆட்டோ சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்தால் ஆண்டொன்றுக்கு 300 பேருக்கு ராசிபுரம் சட்டமன்றத்தை உட்பட்ட மாணவர்களை தேர்ந்தெடுத்து SRM பல்கலைக்கழகத்தில்
இலவசமாக படிக்க வைங்க என்ற உறுதியை உத்தரவாதத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு தர ஆசைப்படுகிறேன். அது மட்டுமல்ல, மருத்துவ வசதி இரண்டு பெரிய மருத்துவமனைகள் இருக்கின்ற திருச்சியில் ஒன்று இருக்கிறது, சென்னையில் ஒன்று இருக்கு. மருத்துவ வசதி இலவசமாக என்ன மாதிரியான வைத்தியமாக இருந்தாலும் இந்த தொகுதியை சார்ந்த யார் வந்தாலும் என்ன வைத்தியமாக இருந்தாலும் ஒரு நயா பைசா வாங்காமல் இலவசமாக மருத்துவ வசதிகள் செய்து தருவோம் என்ற உத்தரவாதத்தை தருகிறேன். சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் மணி காமலாபுரம், பொட்டியபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவர் பேசுகையில், ஒவ்வொரு மாதமும் மக்களை சந்திப்பேன் எனவும் தொகுதியில் மக்களின் குறைகளை கேட்டறிந்து நிறைவேற்றித் தருவதாகவும் உறுதியளித்தார். இதே தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மோகன் குமாரமங்கலம் காடையம்பட்டி வட்டாரத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களில் வாக்குகள் சேகரித்தார். அப்போது அவர் ஓமலூர் தொகுதியில் பேருந்து வசதி இல்லாத பகுதிகளுக்கு பேருந்து போக்குவரத்து வசதி செய்து கொடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் பயன்படுத்தப்படவுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் சின்னங்களை பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. கூடலூரில் மின்னணு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்று வரும் பணிகளை நீலகிரி மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா நேரில் பார்வையிட்டார். சட்டசபை தேர்தலில் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் பொதுமக்கள் அச்சமின்றி ஓட்டு போடும் வகையில் துப்பாக்கி ஏந்திய மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கடத்தூரில் அணிவகுப்பு நடத்தினர். கடத்தூர் பேருந்து நிலையம் அருகே துவங்கிய அணிவகுப்பு அரசு மருத்துவமனை, கடைவீதி, அரூர் சாலை வழியாக சென்ற அணிவகுப்பு இறுதியில் காவல் நிலையத்தில் முடிவடைந்தது. தொடர்ந்து இந்த அணிவகுப்பில் ஜனநாயக கடமையை பொதுமக்கள் அச்சமின்றி செலுத்த வேண்டும் என காவல்துறையினர் ஒலிபெருக்கியின் வாயிலாக பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி வந்தனர். இந்த அணிவகுப்பில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர், காவல்துறையினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் பரப்புரை முடிவடைய உள்ள நிலையில் சுட்டெருக்கும் வெயிலிலும் தேர்தல் களம் அனல் பறக்கும் பரப்புரையாலும் பிரதமர் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களாலும் ஒரு பக்கம் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் அதே வேளையில் வருமான வரித்துறையினரும் பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள், அரசியல்வாதிகளின் நெருங்கிய நண்பர்கள், தொழிலதிபர்கள் என புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று இரண்டாவது நாளாக சோதனை மேற்கொண்டு வருகின்றார்கள். என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் புவனேஸ்வரன் வீட்டில் நடந்த சோதனையில் எந்தவித பணமோ ஆவணமோ கிடைக்கவில்லை எனவும், சேதாரப்பட்டியில் செயல்பட்டு வரும் தனியார் தொழிற்சாலையில் நடத்தப்பட்ட சோதனையில் ரூபாய் 70 லட்சம் ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த குருசாமி பாளையத்தில் சிவசுப்பிரமணியர் கோவில் உள்ளது. இக்கோயில் உற்சவம் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் நடைபெறுவது வழக்கம். இதில் இந்து முஸ்லிம் ஒற்றுமை மத நல்லிணக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. குருசாமி பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களின் முக்கிய தொழிலாக கைத்தறி நெசவு தொழில் விளங்குகிறது. நெசவு தொழிலுக்கான அச்சுக்கட்டும் தொழிலில் ராசிபுரம் கிழக்கு பள்ளிவாசல் தெருவைச் சேர்ந்த முஸ்லிம் மக்கள் பல நூற்றாண்டுகளாக ஈடுபட்டு வருகின்றனர். தங்களது நெசவு தொழிலுக்கு அடித்தளமாக அமைந்துள்ள அச்சுக்கட்டும் முஸ்லிம் மதத்தைச் சார்ந்த தொழிலாளர்களை கௌரவப்படுத்தும் விதமாக சிவசுப்பிரமணியர் கோவில் திருவிழா நிறைவான மஞ்சள் நீராட்டலின் போது இந்நிகழ்ச்சி கடந்த 121 ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை சட்டப்பேரவைத் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ராஜகுமாரி ஆதரித்து காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் கே எஸ் அழகிரி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசுகையில், இந்த தேர்தலில் ஆட்சி மாற்றம் மட்டுமே நோக்கமல்ல, இந்திய அரசியல் நிலையை மாற்ற முயற்சிக்கும் பாரதிய ஜனதாவை முழுமையாக அகற்றுவதுதான் என தெரிவித்தார். உதகையில் பாதுகாப்பு பணி மேற்கொள்ள ஈரோடு, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 4 மாவட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டனர். அவ்வாறு பாதுகாப்பு பணி மேற்கொள்ள வந்த காவல்துறையினர் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கு நீலகிரி காவல்துறை சார்பில் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது.
அவ்வாறு காவல்துறை மற்றும் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட அடையாள அட்டையில் பிரதமர் மோடி படம் மற்றும் பாரதிய ஜனதாவின் தாமரை சின்னம் இருப்பதால் பெரும் சர்ச்சை எழுந்துள்ளது. தேர்தல் ஆணையம் உடனடியாக தலையிட்டு மோடி புகைப்படம் மற்றும் தாமரை சின்னத்துடன் கூடிய அடையாள அட்டையை வழங்கிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசியல் கட்சியினர் மற்றும் நடுநிலையாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். சுதந்திரமாக வாக்களிக்கவும் வாக்களிப்பதன் அவசியம் குறித்தும் தொடர்ந்து பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகம் எதிரே 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்த பிரம்மாண்ட ஓவியம் வரையப்பட்டுள்ளது. இது வானத்திலிருந்து வட்டமிட்டபடி காட்சிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்களின் விழிப்புணர்வுக்காக இந்த ஏற்பாட்டை செய்ததாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோவில்பட்டியில் அனைவரும் வாக்களிக்க வலியுறுத்தி சிலம்பம் மற்றும் ஸ்கேட்டிங் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் காவல்துறை சார்பில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட இப்பேரணியில் வாக்குக்கு பணம் வாங்கக்கூடாது என்பது உள்ளிட்ட விழிப்புணர்வு பதாகைகளை தாங்கிச் சென்றனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற இப்பேரணி டிஎஸ்பி அலுவலகத்தில் நிறைவு பெற்றது. புதுக்கோட்டை சட்டப்பேரவை தொகுதி திமுக வேட்பாளர் டாக்டர் முத்துராஜா புதுக்கோட்டை காய்கறி மார்க்கெட் பகுதியில் காய்கறி மூட்டைகளை எடை போட்டுக் கொடுத்து வியாபாரிகளிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு ஆதரவாக சிறுமி ஒருவர் சினிமா பாடல் ஒன்றின் மெட்டை எடுத்து அதே பாணியில் பாடிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றது. ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி பாரதி ஜனதா வேட்பாளர் குப்புராமுக்கு ஆதரவாக நடிகை நமிதா ராமேஸ்வரம் நகர் பகுதிகளில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நமிதா வாக்கு கேட்டு செல்லும் இடமெல்லாம் நல்ல வரவேற்பு கிடைத்து வருவதாக தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் புதிதாக திருமணம் செய்து கொண்ட மணமக்கள் தாலி கட்டிய கையோடு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியின் தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டனர். மணமக்களை வாழ்த்திய அமைச்சர் அவர்களுடன் இணைந்து குழு புகைப்படமும் எடுத்துக் கொண்டார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் ராஜகண்ணப்பன் போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து கனிமொழி பிரச்சாரம் மேற்கொள்ள முதுகுளத்தூர் சென்றார். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் கனிமொழியின் பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தந்த கிராமப்புற பெண்கள் வெப்பம் தாங்க முடியாமல் திமுக கொடியை தங்களுடைய தலையில் போட்டுக் கொண்டனர். திமுக தொண்டர்கள் தண்ணீர் பாட்டிலை வழங்கிய போது தள்ளுமுள்ளுவுடன் வாங்கி சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா அலுவலகத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னங்கள் பொருத்தும் பணி நடைபெற்றது. இதில் திருமயம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 27 மண்டலங்களில் உள்ள 389 வாக்குச்சாவடி அமைக்கப்பட உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களில் அனைத்து கட்சி வேட்பாளர்களின் முகவர்கள் முன்னிலையில் சின்னங்கள் பொருத்தும் பணி தேர்தல் நடத்தும் அலுவலர் தலைமையில் நடைபெற்றது. வரும் 6ஆம் தேதி தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தேர்தல் அதிகாரிகள் பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஆவடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவேற்காட்டில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து கரகாட்டம், மயிலாட்டம், தப்பாட்டம், பொய்க்கால் குதிரை, சீன டிராகன் நடனம், கார்ட்டூன் கதாபாத்திரம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 38,40,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. நிலம் விற்பனை சம்பந்தமாக பணம் எடுத்து வரப்பட்டதாக அதன் உரிமையாளர்கள் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்ட போதும் ரொக்க பணத்திற்கான போதிய ஆவணங்கள் இல்லாத காரணத்தால் பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பேளுக்குறிச்சி பகுதியில் நடைபெற்ற வாகன தணிக்கையின்போது லாரியில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 3,32,000 ரூபாய் பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர்.
அதேபோன்று கீரம்பூர் சுங்கச்சாவடி பகுதியில் வாகன தணிக்கை செய்த பறக்கும் படையினர் அவ்வழியாக வந்த லாரியை சோதனை செய்ததில் ஆவணங்களின்றி கொண்டு வந்த 481,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு பொதுமக்களால் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட 3 நபர்களுக்கு பரமத்தி நீதிமன்றம் 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை வழங்கி தீர்ப்பு அளித்துள்ளது. கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டு 33 நாட்களில் உடனடியாக தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பொதுமக்களிடம் பிடிபட்ட போது பொதுமக்களை மிரட்டும் வகையில் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது குறிப்பிடத்தக்கது. கர்நாடக அரசு திட்டமிட்டு காவிரி மேகதாது பிரச்சனையில் அரசியல் கட்சிகள் வாய் திறக்க மறுப்பது காவிரி டெல்டா விவசாயிகளுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளிப்பதாக தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காவிரியின் குறுக்கே மேகதாது அணையை கட்டி தமிழகம் நோக்கி வரக்கூடிய உபரி நீரை தடுத்து நிறுத்தும் கர்நாடக அரசின் செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அரசியல் கட்சிகள் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகள் பெற்றுள்ள கடன்களை நிபந்தனையின்றி தள்ளுபடி செய்ய உரிய உத்தரவாதம் அளிக்க முன்வர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். விவசாயிகள் மேகதாது பகுதியை முற்றுகையிட சென்று காவல்துறையினால் தடுத்து கைது செய்யப்பட்டு போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது. ஆனால் மேகதாது அணையை கட்டுமான பணியை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சிகளும் இதுவரையிலும் வாய் திறக்க மறுப்பது விவசாயிகள் மத்தியில் மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது. உடனடியாக தமிழக அரசியல் கட்சிகள் தேர்தல் களத்தில் மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்துவதற்கான உத்தரவாதங்களை அளிக்க முன்வர வேண்டும்.